ஹலோ கைஸ் எப்படி இருக்கீங்க நம்ம இருந்து காலேஜ் எஜுகேஷன் அப்டேட் நியூஸும் ஸ்கூல் எஜுகேஷன் அப்டேட் நியூஸும் வந்து ரெகுலராக நான் உங்களுக்கு போட்டுகிட்டே இருக்கேன் ஓகேவா என்னென்ன அப்டேட் நியூஸ் வருதோ அந்த லேட்டஸ்ட்டு நியூஸ் எல்லாமே நான் கொடுத்துட்ருக்கேன் இப்போ இந்த வீடியோவில் ஸ்கூல் எஜுகேஷன் சம்மந்தமான ஒரு லேட்டஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ அதுவும் எது சம்மந்தப்பட்டதுன்னா அந்த ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுனுடைய டவுட்ஸ் அவங்க நிறைய டவுட்ஸ் இருக்குது நிறைய கேள்விகளும் இருக்குது அவங்களுக்குள்ள ஸோ அது எல்லாமே வந்து நம்ம சேனலோட வீடியோவில் பார்த்துட்டு அதில் நிறைய கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க அது எல்லாமே கன்சால் கன்சாலிடேட் பண்ணி இந்த வீடியோவை நான் கொடுக்குறேன் அதுக்கு அவங்க கேட்ட கேள்விகள் அதுக்குண்டான விளக்கங்கள் நான் கொடுக்குறேன் அவங்க கேட்ட அவங்களுக்கு இருக்க ஒரு டவுட்ஸு டவுட்ஸும் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் நான் கிளியர் பண்ணுறேன் ஓகேவா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி ஐ எம் ராஜேகர் ஃப்ரம் ராஜேகர் பாலா இடியு யூடியூப் சேனல் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேவா இந்த வீடியோ பார்த்து உங்கள் கமெண்ட்ஸை வந்து அந்த கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க ஒரு கூட ஒரு லைக் கொடுத்துருங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே ரீச் ஆகட்டும் ஓகேவா இதுதான் ஒரு நல்ல விஷயம் அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய டவுட்ஸ் வச்சுருக்காங்க ஸோ அது எது சம்மந்தப்பட்டதுனால் அல்லது எதுவும் எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் இருக்குது அப்படின்னா மெயினாக நம்ம சேனலில் வாட்ச் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா டென்த்து லெவன்த்து டுவெல்த்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய நம்ம வீடியோஸ் நம்ம சேனல்லேருந்து வரக்கூடிய வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்துருக்காங்க ஸோ அவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது எது சம்மந்தப்பட்டது என்ன அல்லது அவங்களுக்கு என்ன கேள்விகள் கேட்குறாங்க நிறைய கேள்விகள் கேட்குறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா கேட்டால் தான் அதுக்கு உண்டான பதில்கள் கிடைக்கும் அவங்களுடைய சந்தேகங்களை வந்து நிகர் நிவர்த்தி ஆகும் இல்லையா ஸோ அதுக்காக அதனால் டென்த்து லெவன்த் அண்ட் டுவெல்த்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு ஸ்கூல்ஸ் ஆர் ஹேவிங் மெனி டவுட்ஸ் அண்டு கொஸ்டின்ஸ் அவங்களுக்கு இருக்குது அதை கிளியர் பண்ணுற மாதிரியான வீடியோ தான் இது ஸோ அது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க ஸோ டென்த்து ஸ்டூட ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குடைய ரிசல்ட்டு தான் ஏன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து வந்து ஆல் பாஸ்ன்னு சொல்லிவிட்டு டிக்ளேர் பண்ணிட்டாரு ஏன்னா அந்த கொரோனா வைரஸ் அவருடைய பாதிப்புகள் குறையாமல் போயிட்டுருக்கு அந்த எக் டென்த் எக்ஸாமுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டக்ட் கண்டிப்பாக நடத்தணுங்கிற மாதிரியெல்லாம் வந்தப்போ பல பிரச்சனைகளும் போயிட்டு அது வந்து தொற்றுகள் பரவிடு என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக ஹைகோர்ட்டு சொன்னனுடைய அடிப்படையில் அவர் வந்து எக்ஸ் டென்த் எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணிவிட்டு ஆல் பாஸும் டிக்ளேர் பண்ணிட்டார் ஆனால் ஆல் பாஸ் வந்து மார்க் கொடுக்குறதுல வந்து நிறைய குளறுபடிகள் இருந்தது சோ இப்போ வந்து ரீசெண்டாக வந்து ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டர் செங்கோட்டையன் அவர்கள் வந்து என்னென்னா கோட்டேலி ஆஃப் வெலியில் வந்து ஃபெயிலானவங்களுக்கு வந்து அல்லது சாரி ஆஃப் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்கெல்லாம் வந்து ஒரு ரீஎக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அது எப்போ நடக்கும் உண்டான டேட் வந்து இன்னும் வரல ஏன்னா அந்த அவங்களுக்கு எக்ஸாம் நடத்தி முடிச்சதுக்கப்புறம் தான் எல்லாருக்குமே மார்க் அவார்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தான் ரிசல்ட் வருங்கிற சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கிறனால டென்த்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஒரேஸில் இருக்காங்க எப்போ ஆல் பார்சன் டிக்ளேர் பண்ணியும் கூட இன்னும் எங்களுக்கு ரிசல்ட் வரல சார் எப்போ வந்து திருப்பண்ணாமல் டென்த்து முடிச்சுட்டு லெவன்த்துக்கு போகிறோம் எந்த குரூப் எடுக்கிறது ஏன்னா அதுக்கு டைம் இருக்கா இப்போ அப்படி ஜாயின் பண்ண ஒர்க்கிங் டேவே என்ன எப்போ ரீ ஓபன் பண்றாங்கனே தெரியல அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் டேஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறப்ப எப்படி போர்ஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ண முடியும் ஏன்னா நைன்த்துலேருந்து இப்போ நாங்கள் இப்போ டென்த்து முடிச்சுட்டு லெவன்த்துக்கு போக போகிறோம் ரொம்ப இம்பார்ட்டண்டான இது ரொம்ப நல்ல ஒரு இம்பார்ட்டண்டான கோர்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய கேள்விகள் வச்சுருக்காங்க அதுக்கு நான் பதில்கள் எல்லாமே நான் இந்த வீடியோவில் கொடுக்குறேன் ஓகேவா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல என்னென்ன கேள்விகள் அவங்க ஃபீல் பண்ணுறாங்கன்னு நான் சொல்லிடுறேன் அடுத்து லெவன்த்து ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னமா இப்போ மெயின் என்னன்னா லெவன்த்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒரு எக்ஸாம் வந்து நடத்தவே இல்லை இந்த கொரோனா லாக்டவுன் வந்ததுனால நடத்தவே இல்லை அதில் ஒரு மூணு மூணு சப்ஜெக்ட்ஸ் அந்த குரூப் எடுத்த டென்த்து லெவன்த் ஸ்டூடெண்டில் எடுத்தவங்க ஒரு கோர் பேப்பர்ஸ் வந்து கெமிஸ்ட்ரி ஜியாகிரபி கம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்சி மூணு சப்ஜெக்ட்டுக்கு உண்டான எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து லாஸ்ட் டே வந்து எக்ஸாம் நடத்தவே இல்லை ஸோ அது எப்போ நடத்த போகிறாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் சிஎம் வந்து டென்த்து ஆல் பாஸ்ன்னு டிக்ளேர் பண்ணுறப்பவே லெவன்த்துக்கு அந்த இருக்கக்கூடிய அந்த ஒரு பெண்டிங் எக்ஸாமும் வந்து ஆல் டிக்ளேர் பண்ணதுனால ப்ராப்ளமே இல்லை ஆனால் அது அதுக்குண்டான மார்க் எப்படி கொடுக்க போகிறாங்க அது எப்போ மார்க் வரும் ஏன்னா மார்க் எவ்வளோன்னு தெரிஞ்சாதான் அவங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் அடுத்து வந்து டு டுவெல்த் போக போகிறாங்க இப்போ டுவெல்த்து போறப்ப இப்போ இதில் அதே கோர் சப்ஜெக்ட்ஸ் தான் படிக்க போறாங்க ஆனால் இப்போ சயின்ஸில் எவ்வளோ மார்க் லெவன்த்தில் வந்திருக்கு அதில் டென்த்தில் எவ்வளோ சாரி மேக்ஸில் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் எவ்வளோ மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுட்டாங்கன்னா டுவெல்த்தில் இன்னும் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் அவங்க ரிசல்ட்டுக்காக ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எந்த குரூப்பில் லெவன்த்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டுவெல்த்து வந்ததுக்கப்புறம் இப்போவே காலேஜை பற்றி எல்லாம் திங்க் பண்ணுறாங்க ஏன்னா இப்போவே ஒரு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் த அகடமிக் இயரை முடிஞ்ச மாதிரி எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவங்க ஃபீலிங்ஸ் எல்லாம் நம்ம கமெண்ட் பாக்ஸாக சொல்லியிருக்காங்க ஏன்னா ரொம்ப இப்போவே வந்து ஒன் ஆர் டூ மந்த்ஸ் வந்து ஆயிடுச்சு ஸ்கூல் திறந்துருந்தால் ஒரு டூ மந்த்ஸே முடிஞ்சிருக்கும் கோட்டாளி நெருங்கியிருப்போம் ஸோ என்ன சார் பண்ணுறது அப்படிங்கிற எல்லாம் வந்து டவுட்ஸ் அவங்களுக்கு எல்லாமே இருக்குது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டுவெல்த்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சில டவுட்ஸ் கொஸ்டின்ஸ் அவங்களும் வச்சுருக்காங்க ஸோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா மெயின் பார்த்தீங்கன்னா சார் எப்போ சார் டுவெல்த் ரிசல்ட் வரும் ஏன்னா நாங்கள் வந்து காலேஜில் ஜாயின் பண்ண போனோம் அதுலேயே வந்து எந்த டிகிரி எடுக்கலாம் எந்த டிகிரி வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எது நிறைய வேலை வாய்ப்பை கொடுக்கும் ஏன்னா டிகிரிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஒரு அவங்களுடைய கரியரில் அப்படிங்க சூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரிசல்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ வந்து ஜூன் ஜூலை ஆறில் வருனாங்க எட்டில் வருனாங்க ஆனால் திரும்பவும் வந்து வரல எப்போன்னு கேட்டுட்டு இருந்தாங்க இப்போ ரீசண்டான ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்ததில் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி நாலாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் எழுதாமல் விட்டுட்டாங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்து எக்ஸாம் நடத்துகிற மாதிரி ஒரு டேட் கொடுத்துட்டாங்க ஜூலை இருபத்தி ஏழுன்னு சொல்லிட்டு ஆனால் ஒரு எழுநூற்றி பதினெட்டு பேர் தான் வந்து விருப்ப கடிதம் கொடுத்துருக்காங்க அப்போ எல்லாருக்கும் நடத்துவாங்களா இல்லை இவங்களுக்கு மட்டும்தானா இல்லை திரும்பவும் வந்து ஏழ்நூத்தி பதினெட்டு பேருக்கு மட்டும் இப்ப எக்ஸாம் நடத்திட்டு பின்னாடி சில ஸ்டூடண்ட்ஸ் யாராவது விருப்ப கடிதம் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கும் எக்ஸாம்ஸ் நடத்துவாங்களா இல்லை அது மாதிரி போயிட்டே இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இவங்க ரிசல்ட் வர்றதுக்கு டிலே ஆகிடுமா ஏன்னா காலேஜஸில் ஜாயின் பண்ணுறது வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது ஏன்னா ப்ரைவேட் காலேஜஸில் கூட நிறைய காலேஜஸ் பார்த்திங்கன்னா இப்போ ஆன்லைனில் வந்து புக்கிங் பண்ணிகிட்ருக்கிறதா கேள்விப்படுறாங்க ஸ்டூடெண்ட்ஸு ஆனால் கவர்மெண்ட் காலேஜஸ்லலாம் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் பண்ண முடியும் ஏன்னா அட்மிஷன்லாம் இன்னும் ஓப்பன் ஆகலை கவர்மெண்ட் காலேஜஸில் இது மாதிரி நிறைய கேள்விகளும் அவங்களுக்கு டவுட்ஸும் வந்து இருந்துகிட்ருக்கு அதை தான் வந்து நான் வந்து இதில் பார்க்க போகிறோம் ஸோ ஒட்டு மொத்தமாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கிற டவுட் வந்து பார்த்திங்கன்னா இப்ப பாஸ் ஆல் பாஸ் சொன்ன ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அடுத்த கிரேடுக்கு ப்ரமோஷன் ஆகி போறாங்க அப்படின்னா அப்ப அது எப்போ அந்த சப்ஜெக்ட்ஸ் வரும் புக்ஸ் வரும் அப்படிங்கிற டவுட்ஸ் எல்லாம் இருக்கு அட் த சேம் டைம் இப்போ ப்ளஸ் டூ டுவெல்த்து படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் காலேஜுக்கு போகிறாங்கன்னா காலேஜ் எப்போ எப்போ அட்மிஷன் ஓப்பன் ஆகும் ஏன்னா ஆகி போயிட்டே இருக்காங்க இல்லைங்களா இப்போ டுவெல்த்துலேருந்து காலேஜுக்கு போக போகிறாங்க இப்போ லெவன்த்து கம்ப்ளீட் பண்ணாங்க டுவெல்த்துக்கு வராங்க அது ஒரு பெரிய லைஃப் இப்போ வந்து டூ மந்த்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இருக்கக்கூடிய மந்த்ச்குள்ளே அந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் எப்படி படிக்கிறதுங்கிற மாதிரி இதுக்கெல்லாம் ஒட்டுமொத்தமான பதில் அல்லது விளக்கம் என்ன அப்படின்னா டென்த்து அதாவது நைன்த்து ஃபஸ்ட்டுலேருந்தே நான் வரேன் நைன்த்து டூ டென்த்து நைன்த்து வந்து பாஸ்ன்னு நைன்த்து வரைக்கும் ஒன் டூ நைன் வரைக்கும் எல்லாருமே பாஸ்ன்னு சொல்லிட்டு முதல்ல அதுதான் ஃபஸ்ட்டு முதல்ல அனௌன்ஸ் பண்ணாங்க ஸோ இப்போ நைன்த்துலேருந்து டென்த்து வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒன்றும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நைன்ட்டி நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதே ஸ்கூலில் தான் கண்டினியூ பண்ண போகிறீங்க சில ஸ்டூடெண்ட்ஸும் தான் அதாவது குடும்ப சூழ்நிலையை பொறுத்து வேறு ஸ்கூலுக்கு எதாவது மாற்றுவீங்க ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அப்படியே டென்த்து வந்துடுவீங்க எப்போ ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறதா கவர்மெண்ட் ஆர்டர் வருதோ அன்னையிலேருந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ இப்போ வந்து ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டர் சொன்ன மாதிரி டிவி சேனல் மூலமாக அவங்களுக்கு வந்து எஜுகேஷன் நடக்கும் ஸ்கூல் ஓப்பன் பண்ணுற அது நடக்கணும்னு சொல்லியிருக்காரு அது வந்ததுன்னா டெஃபனட்டாக நீங்கள் எல்லாமே அட்டென்ட் பண்ணுங்க ரொம்ப நீங்கள் கான்சென்ட்ரே கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ரெண்டு சப்ஜெக்ட் இருக்குது ஒன்று வந்து மேக்ஸு இன்னொன்று வந்து சயின்ஸு ஸோ அதை படித்து அது ரெண்டுமே நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணிவிட்டு வாங்க டென்த்தில் நல்லா படிச்சுட்டு வாங்க முதல்ல நல்லா படிக்க ஆரம்பிச்சிருங்க இனி கூட நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஸோ புக்ஸ் எல்லாம் வந்து இண்டிவிஜுவலாகவே வந்து கவர்மெண்ட் வந்து அனுப்பிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க அதுக்குள்ளே அதுக்குண்டான ஸ்டெப்ஸ் ஃபுல்லாக எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ அதனால் நைன்த்து டூ டென்த் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்றும் நீங்கள் கவலைப்படாமல் இருங்க ஓகேவா அதே மாதிரி டென்த்து முடிச்சுட்டு லெவன்த்து போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெஃபரெண்டாக நீங்கள் எல்லாமே ஆல் பாஸ் தான் கோட்டேலி ஆஃப் வேலியில் வந்து ஆப்சண்டான ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் ரீஎக்ஸாம் நடத்துகிறாங்க ஸோ அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னா அந்த அந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி அதாவது கோட்டேலி ஆஃபாலி மார்க்கை பேஸ் பண்ணி எல்லாத்துக்கும் மார்க் சிஸ்டம் கால்குலேட் பண்ணி முடிச்சுருவாங்க அது ஏர்லியராக ரொம்ப குயிக்காக முடிச்சிருவாங்க ஏன்னா என்ன அந்த ரீஎக்ஸாம் வைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அந்த டேட் வந்து எக்ஸாம் டேட் வந்து என்னை அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்காங்க அது கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் கவலை முடிஞ்சிடும் ஸோ எல்லாமே ஆல் பாஸ் தாங்கிறதுனால பிரச்சனையே இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு டுவெல் லெவன்த்துக்கு போகிறீங்க ஸோ அதனால் எந்த குரூப்பை எடுக்கலாம் எந்தெந்த குரூப் வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் எது நாளைக்கு டிகிரி படித்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது இப்போவே நீங்கள் சர்ச் பண்ணிக்கிட்டுருங்க இப்போ நியர்பை ஸ்கூல்ஸில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸில் முடிஞ்சதுன்னா அங்கே போய் நேரில் போய் பாருங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் படித்த ஸ்கூல் டீச்சர்ஸை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக குரூப்பெல்லாம் வச்சுருப்பாங்க அல்லது அவங்க காண்டெக்ட் நம்பர்லாம் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா அவங்கக்கிட்ட வந்து சார் நம்ம ஸ்கூலில் வந்து எந்த மாதிரியான ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ குரூப்ஸ் இருக்குது எது எடுத்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற மாதிரி குரூப் லிஸ்ட்டை வாங்குங்க ஏன்னா டென்த் வரைக்கும் காமன் ஃபார் ஆல் இதில் குரூப் வைஸ் நீங்கள் பிரிஞ்சிருவீங்க ஸோ சயின்ஸு பியூர் சயின்ஸு அதாவது பயோ மேக்ஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் இருக்குது காமர்ஸ் கோர்ஸ் இருக்குது ஒகேஷனல் கோர்ஸ் இருக்குது இது மாதிரி இருக்குது ஸோ நீ உங்கள் ஸ்கூலில் நீங்கள் எந்த ஸ்கூலில் படிக்கலாம்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய கோர்ஸ் லிஸ்ட்டு ஃபுல்லாக வாங்குங்க ஸோ அதை வந்து ஒரு அனலைஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா ஐம் ஆல்வேஸ் ரெடி ரெடி டு ஹெல்ப் யூ ஸோ நம்ம கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எந்த கோர்ஸ் சூட்டபுளாக இருக்குன்னால் நிறைய நான் வீடியோவும் போட்டிருக்கேன் அதனோடய டிஸ்கிரிப்ஷனும் நான் அந்த லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ அதனால் குரூப்பை வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க எப்போ வந்து அட்மிஷன் ஓப்பன் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு தெரியுதோ அப்போ உடனே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அது சம்மந்தப்பட்ட அப்டேட் வந்ததுன்னா இம்மீடியேட்டாக நான் நம்ம சேனலில் கொடுக்குறேன் வீடியோவாக அதையே நீங்கள் பார்த்துக்கலாம் அதனால் இப்போதைக்கு நீங்கள் வந்து குரூப்பை செலக்ட் பண்ணோம் செலக்ட் பண்ணோம் அதுக்கு வந்து என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வந்து கோர் பேப்பர்ஸ் இருக்குது எந்த அந்தந்த குரூப்பில் அதுக்கப்புறம் இந்த ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு காலேஜ் போனோன்னா எந்த குரூ எந்த டிகிரி எடுக்கலாம் அந்த டிகிரி முடிச்சோன்னா என்ன ஃப்யூச்சர் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் இப்போ அனலைஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வாங்க ஓகேவா டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க நான் சொல்கிறேன் இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லெவன்த்துலேருந்து டுவெல்த்து போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு உங்களுக்கு நிறைய இப்போ ஒன் ஆர் டூ மந்த்ஸ் இப்போயே கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஸோ மேக்ஸிமம் வந்து இப்போ லெவன்த்து டுவெல்த்து படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போர்ஷன்ஸ் எல்லாம் ரிடியூஸ் பண்ணுறதாக ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து இருக்கு ஸோ புது புக்ஸ் வந்ததுன்னா தெரியும் எவ்வளோ போர்ஷன் ரிடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஸோ மேக்ஸிமம் தேர்ட்டி பர்சன்ட் ஃபிஃப்டி வந்து போர்ஷன்ஸ் ரிடியூஸ் பண்ணுறதா ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய புது புக்கில் பார்த்தீங்கன்னா ரிடியூஸ் பண்ணதுக்கப்புறம் கூட புது புக்கு வந்துருக்கலாம் அல்லது பழைய புக்காக இருந்தால் கூட அது வந்ததுன்னா எந்தெந்த போர்ஷன் இல்லைங்கிறதையும் உங்களுக்கு சொல்லிவிடுவாங்க ஸோ அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இப்போ பேசிக்காக ஃபண்டமெண்டல் டாப்பிக்கெல்லாம் இப்போ அப்படியே நீங்கள் ஸ்டடி பண்ண ஆரம்பிங்க ஓகேவா அப்படியே ஒரு கோத்ரூ பண்ணுங்கள் ஸோ வந்து டிவி சேனல் மூலமாக கிளாஸஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட்டில் ஸோ அது வந்ததுன்னா அதையும் மிஸ் பண்ணாமல் அட்டென்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ அதனால் வந்து ஒன்றும் உரி பண்ணிக்க வேண்டாம் மெயினாக கான்சன்ட்ரேஷன் வந்து கோர் சப்ஜெக்ட்ஸில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் ஓகேவா இப்போ எந்த குரூப் நீங்கள் எடுத்து படிச்சுட்ருக்கீங்களோ நாலு கோர் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும் அதில் வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ ப்ளஸ் ஒனில் சேரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோர் பேப்பர் மூணு தான் அது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதையும் இப்போ கிடையாதுன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட்டில் ஸோ அதனால் எப்போ ஆஸ் யூஷுவல் நாலு கோர் பேப்பர்ஸ் தான் ஸோ கான்சன்ட்ரேட் பண்ணி ஃபண்டமெண்டல்ல இருந்து அப்படியே கொஞ்சம் நீங்களாக கோ பண்ண ஆரம்பிங்க டவுட்ஸ் இருந்ததுன்னா உங்கள் ஸ்டூடெண்டை உங்கள் டீச்சர்ஸ்கிட்ட ஃபோன் பண்ணி கேளுங்க எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவாங்க யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு எந்த டீச்சர்ஸும் சொல்ல மாட்டாங்க ஓகேவா அடுத்தது டுவெல்த் ஸ்டாண்டர்டு வெயிட் பண்ணி ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு அவங்க ரொம்ப ஈகரா வெயிட் பண்ண பண்ணிட்டு இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய காலேஜ் லெவலுக்கு அது ஹையர் எஜுகேஷன் வரக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் தான் ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸாம் மிஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் டிக்ளேர் பண்ணிட்டாங்க டேட்டு ஸோ அந்த ரிசல்ட் வந்தோடனே ஃபோர் டேஸில் ரிசல்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க ஸோ இன்னும் நீங்கள் கன்ஃபியூஸ் எதுவும் வச்சுக்க வேணாம் எப்போ ரிசல்ட் வரும் என்னங்கிற டவுட்டெல்லாம் வேணாம் ரிசல்ட் வந்து ரொம்ப ஃபேவரபுலாக ஸோ மேக்ஸிமம் வந்து ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக்குள்ளே ரிசல்ட் வந்துடும் ஸோ அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு ஒன் மந்த் இருக்கு நீங்கள் நீங்கள் வந்து கான்செப்ட் பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா யூ ஹேவ் டு செலக்ட் த பெஸ்ட் காலேஜ் அண்ட் பெஸ்ட் டிகிரி கோர்ஸ் இதை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்

உங்களுக்கு பாடத்தை நடத்தி உங்களை வந்து அப்கிரேட் பண்ணிட்டு போகிறதுக்கு டீச்சர்ஸ் ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் ஃபுல்லாக ரெடியாக இருக்காங்க ஒன்றும் ஒரே இசை கெடுதமே கிடையாது அதனால ரொம்ப இப்போதைக்கி நீங்கள் இது மாதிரியான விஷயம் மட்டும் என்ன டிகிரி படிக்கலாம் எந்த காலேஜில் ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் மட்டும் கலெக்ட் பண்ணிட்டுருங்க ஸோ உங்களுக்கு உண்டான எல்லா டவுட்ஸுக்கும் ஒரு விளக்கம் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் அட் த சேம் டைம் வேறு உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கும் நான் கொடுத்துருக்கேன் ஸோ இதுக்கும் மேலே உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் சரி கண்டிப்பாக இருக்கும் அது சம்மந்தப்பட்டிருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க ஐ ஐ வில் கிளியர் ஆல் யுவர் டவுட்ஸ் இம்மீடியேட்லி ஓகேவா ஸோ மேற்கொண்டு காலேஜ் ஸ்கூலு எப்போ ரீஓப்பன் பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் இன்னும் வரல இன்னும் இந்த கொரோனா எஃபெக்ட் வந்து கொஞ்சம் தொடர்ந்து போயிட்டு இருக்குது இப்போ தான் வந்து போயிட்டு இருக்கக்கூடிய பேஷன்ஸ் வந்து நிறைய பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இருக்கு அப்படின்னு சொன்னதுனால இது ஒரு பாசிட்டிவாக இருக்குது ஸோ அதனால் கூடிய சீக்கிரம் வந்து ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதனால் ரீஓப்பன் இல்லை இப்போ நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம் ஸ்கூல் வந்து எப்போ திறக்கிறப்ப திறக்கட்டும் ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது ஓகேவா புரியுதுங்களா அதனால் நம்ம ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருங்க அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் போக போகிறீங்க அதை நினச்சி சந்தோஷத்தில் நீங்கள் இருக்கணும் இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டண்டான அப்டேட்டோடு நான் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ வெரி மச் ஜெய்ஹிந்த்